கைஸ், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, இந்த க்ரீன் பஸ்ஸில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் திருச்சி வரைக்கும். கைஸ், நம்ம வந்து கேசிபிடியில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான் நம்ம வண்டிக்கு டிபார்ட் ஆகுது. நம்பர் 4 & 5 பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், நாகப்பட்டினம் போகிறது. 5 போகுது, திருச்சி பெரம்பலூர் அரியலூர் போகுது. டிஎன்எஸ் பஸ்ஸில் அந்த பக்கம் நிற்கிறாங்க. 4 போகிறோம். தஞ்சாவூர், கும்பகோணம், கும்பளி, கரூர், கம்பம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4. அதே மாதிரி திண்டுக்கல், திருச்சி, தேனி, பட்டுக்கோட்டை, பெறவரை, மன்னார்குடி, இதை நம்ம வண்டி கிரீன் கலர் வண்டி. ஸோ பஸ்ஸு ஒன்று அடிக்கடி இருக்குது. திருச்சி பஸ் நம்பர் பாருங்க, TRY C424 TN01AN1335 திருச்சி அரசு விரைவு போதும் ஏசி சர்வீஸ் குளிச்சாதனா சோர்ஸ் பேருந்து பாருங்க. நான் ஏசி நிற்கிது 1 2 3 UD. அந்த பக்கம் தான் சேலம், திருச்சி வண்டி திருச்சி தான் போகுது. திருச்சி டிப்போ, அதுவும் திருச்சி, அந்த பக்கம் திருச்சி. வரிசை அவங்க வண்டி இருக்குது, 3 இருக்குது. இதுவும் ஏசி வண்டி, திருச்சி வண்டி. ஸோ வரிசையாக இருக்கு வண்டி, வண்டி ஏசியே கிடையாது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏறி இருக்க பஸ் வந்து திருச்சி டிப்போட வண்டி. இப்போ வந்து ரேக்கில் போட்டிருக்காங்க, இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ டிக்கெட் சேலில் வரணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் உட்காந்துருப்போம். அதனால் அங்கே ஃபில் பண்ணி தான் போகணும், எப்போ போகிறாங்கன்னு தெரியல. ஸோ என்னால் சுயராக சொல்ல முடியும், டைம் எடுக்கும். டிக்கெட் இப்படியே போச்சுன்னா எல்லா இடத்துல நின்று தான் ஏற்றுவாங்க. ஈவன் விழுப்புரம், திண்டிவனம், பெரம்பலூர் கூட ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போ எடுக்கிறாங்க, எப்போ போய் சேரான்னு என்னால் சொல்லவே முடியாது. மினிமம் 7 வச்சுக்கோங்க, 6 ஆகும். இந்த மாதிரி கேஸில் 7 to 8 கூட ஆகலாம், இது புதுசு கிடையாது. ஸோ ஏசி பஸ்ஸில் நம்ம போர்டிங் பண்ணியிருக்கோம், நானும் வைப்போம். டைம் ஸ்டார்ட் ஆகும்போது அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரூட் உங்களுக்கு தெரியும், இவ்வளோ தான் ரூட்டு தான் அது. விழுப்புரம், திண்டிவனம், விழுப்புரம் அந்த வழி தான் போக போகிறோம். 200 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 295 கிலோமீட்டர். கேசிபிட்டிலேருந்து மொத்தம் 295 கிலோமீட்டர். சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்து எக்கச்சக்க வண்டி லைனப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இஷ்யூவே கிடையாது. ஒரு வண்டி போச்சுன்னா அடுத்த வண்டி வந்து உட்காந்துருது, அதனால் டிரான்ஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்காது. இப்போது நம்ம போகும்போது ஏசி வண்டி, நமக்கு முன்னாடி ஒரு நான் ஏசி போச்சு 2+2. அதுக்கப்புறம் நமக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா டிஎன்எஸ்சி பஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது திருச்சிக்கு. நாங்களே எங்கள் ஊருக்கு தான் போகிறோம், எங்கள் நேட்டிவ்க்கு ஆர்எஸ் போனதுக்கு. ஆனால் எங்களுக்கு பஸ்ஸு கிடையாது, நைட்டு தான் உண்டு. நான் ஆக்சுவலி புக் பண்ணியிருந்தேன் டைரெக்டாக, அது இட்வாஸ் கேன்சல் ஆகிடுச்சு, அமௌண்ட்டும் டெபிட் ஆகிடுச்சு. ஸோ ரீஃபண்ட் வருமானு தெரில, 3 days தெரிஞ்சுடுறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ அதனால் நம்ம திருச்சி போயிட்டு அங்கேருந்து ஊர் போய்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஆன்லைன்லலாம் புக் பண்ண அவசியம் இல்லை, எல்லா பஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. த்ரோட் டே இருக்கும், பகல்லே இருக்கும், நைட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு திருச்சிக்கு எந்த விஷயம் இருக்காது. நம்ம ஏரியா பார்க்கணும்னா கண்டிப்பாக அட்வான்ஸாக புக் பண்ணியிருக்கணும், ஸோ தட் நம்ம எந்த இஷ்யூ இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே 3 லீவ் இல்லையா, அதனால் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க நிறைய பேர். அதனால் பெட்டர் டு ட்ராவல் இன் அட்வான்ஸ். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஃபில் ஆகிட்டு இருக்குது ஃபாஸ்ட்டாக. முன்னாடி 7 கூட இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% வந்து ஃபில் ஆகிருக்கு. சென்ட்ரல் சீட்டை காணாம பாருங்கள், திண்டுக்கல் வண்டி சென்னை, அதெல்லாம் மாறத்தாண்ட வண்டி. கைஸ், நம்ம வண்டியை ரேக் அவுட் வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்லோலி. ஸோ கணிசமாக டிக்கெட் வந்து பஸ் ஏறிட்டாங்க. ஸோ ஃபுல் கம்பியூட்டரோட வண்டி கிளம்பிகிட்ருக்கு, போகிற உள்ள கண்டிப்பாக ஏறும் நினைக்கிறேன். ஸோ டைம் பரவாயில்ல, 1:30 ஆயிடுச்சு. ஸோ 1:30 சென்னையிலேருந்து வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு. சியூ கேசிபிடி.
ஏசியை பொறுத்த மட்டும் இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் ஏசி போட்டிருக்காங்க, அதனால் கூலிங் இல்லை. ஸோ போக போக தான் ஏறி நினைக்கிறேன். கூலிங் ரொம்ப கம்மி தான் இப்போ. ஸோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு கூலிங், நல்லாயிருக்கா இல்லை சூப்பராக இருக்கா இல்லை மோசமாக இருக்கா இல்லை கூலிங் இல்லை சொல்லிடுறேன். ஸோ வண்டியை பொறுத்தவரைக்கும் பழைய வண்டி தான். அண்ணன் பேர் குணசேகரன், ஜெயங்கொண்டங்காரு, திருச்சி பிராஞ்சில் ஓட்டிகிட்டு இருக்காப்புல. பாவம், எங்களுக்காண்டி அதாவது சரியான வீல் அதையும் பொருட்படுத்தாமல் ஓட்டுறாப்புல. நாங்கள் ஏசி உள்ளே இருக்கோம், அதை நான் வந்துட்டேன் அவனோட. சரி ஓகே, அவனோட சேர்ந்து போகலாம். சாவடி டோல் பூத் வரப்போகிறோம், கை செங்கல்பட்டு டோல்கேட் வரப்போகிறோம். செங்கல்பட்டு டோல்கேட் நீ டைமாக டைமாக கூட்டம் அதிகரிக்கும். இங்கிருந்து 364 கிலோமீட்டர் லெஃப்டில் பாருங்கள் ட்ராக் போகிறது. செங்கல்பட்டு லைன் பீச் ஸ்டேஷன், செங்கல்பட்டு லைன் அப்படியே போனால் செங்கல்பட்டு போகலாம். ஹைட்டான போது பின்னாடி ராக் இருக்கு பாருங்க, மலை செங்கல்பட்டு தாண்டி போயிட்டு சைட்டை பாருங்க, 3:35. ஸோ 1:30 நம்ம ஆரம்பித்தோம், 1:30 ஆரம்பித்தோம், இப்போ 3:35. 2 hours 5 minutes இருக்குது. நம்ம இந்த ரெஸ்ட் ஸ்டாப் ரீச்சாக இருக்கும். ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டியில் இருக்குது, ஹோட்டலில் ஆனந்த போன செஞ்சு உணவகம்.
இதை நிப்பாட்டியிருக்காங்க. செம்ம வெயிலுங்க, முடியல, தாங்க முடியல, வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. டிரைவர் என்ன இருக்கார்ல, அங்கெல்லாம் செம்ம ஹாட்டு. கொஞ்ச நேரம் இருந்தாலே மாறி ஆகிடுது, அது உள்ளே போயிட்டு திருப்பி வந்துட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ட்ராவல். வண்டியை பாருங்கள், ஏசிடிசி ஏசி பார்த்தீங்கன்னா கூலிங் வர வர நல்லாயிருக்கு. வண்டி இங்கே வந்து ஒரு காமனாக நிற்குமா. ஸோ லஞ்சை முடிச்சுட்டு நம்ம ஜானியை கன்னி பண்ணுவோம். ரைஸ் வெயில், அதனால் ஒரு பாதாம் இருக்கு. பாதாமுக்கு அடுத்து ஒரு சாக்கோபார், இன்னொரு 3 மணி நேரம் அம்மா போய் சேர்றதுக்கு. மணி 3:30, 4:30, 5:30, 6:30, 7 மணி நினைக்கிறேன் போய் சேர்றதுக்கு. வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா 70 தானா, அது பார்த்தீங்கன்னா 60-70 அந்த ரேஞ்செலாம் போயிட்டுருக்காப்புல. ஏசிலியா வெயில் நேரத்தில் வண்டி அதிகமாக போக மாட்டேங்குது. கண்டிப்பாக திருச்சி நம்ம திருச்சிட்டு இப்போ திருச்சி தான் போகுது நமக்கு முன்னாடி வண்டி. சாப்பாடு 90 எதுவுமே இல்லை, சாப்பாடு மட்டும்தான் இருக்கான். நம்ம சாப்பிட்டு வந்துட்டு மத்தியானமே நான் சாப்பிடல, ஒன்லி கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம். 3:55 ஒரு 20 நிமிஷம் பிரேக்கு. சங்கராபரணி ஆறு பெட் எக்ஸ்பிரஸ் வே பிரைவேட் லிமிடெட். நமக்கு முன்னாடி போகிற வண்டியை பாருங்கள், பெருங்களத்தூர், மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், விழுப்புரம் வந்துட்டு போ. கைஸ் லெஃப்டில் போனீங்கன்னா நீங்கள் கும்பகோணம் போகலாம், கும்பகோணம் மட்டும் இல்லை தஞ்சாவூர் போகலாம், நேராக போனால் மதுரை திருச்சி தான். ஃப்ளைஓவர் வரும் இல்லையா, அப்படியே போயிடுவாங்க. அப்படின் ரூட் நம்பர் 308 திருச்சி போது பாருங்க, புது வண்டி.
இருந்து பாண்டிச்சேரி 40 கிலோமீட்டர் விழுப்புரத்துலேருந்து கைஸ் நம்ம விழுப்புரம் இறங்கிட்டோம். பைபாஸ் வந்து கட் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்கோம். புதிய பேருந்து நிலையம் விழுப்புரம் திருச்சி. நாலு 25 விழுப்புரம் நியூ பஸ் ஸ்டாண்ட். செங்குறிச்சி டோல் பிளாசா கைஸ் அண்ணன் வர்றாரு. சென்னையிலேருந்து ஆரம்பித்த வண்டி ஓட்டின வண்டி இப்போ தான் உழுதல் படுக்க சேஞ்ச் ஆக போகிறாப்புல. அரசு அண்ணன் கண்டக்டர் டிரைவராக போகிறாப்புல. பாருங்க உங்களுக்கு தான் வெயிட்டிங், அதனால தான் ஓடுங்க. உங்களுக்கு பார்ப்போம். ரீச் பண்ணிட்டோம். திருச்சி சிட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கறது பால் பண்ணை. கைதை பார்த்துருவோமா? 7:40
இந்த ரூட்டு தான் தஞ்சாவூர் போகிற ரூட்டு. தஞ்சாவூர், கும்பகோணம், திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, பால்பண்ணை, திருச்சி. வண்டி பார்த்துக்குங்க, சூப்பராக ஒரு ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இந்த கிரீன் கலர் ஓல்டு வண்டி எஸ்சிடிசி கைஸ், எஸ்சிடிசி டைம் பாருங்கள். திருச்சி திருச்சி, சென்னை சென்னை சென்னை, செக் பண்ணிக்கங்க உங்கள் டைமிங். டிக்கெட் தருங்க. திருச்சிக்கு வந்தீங்கன்னா போதும், எஸ்சிடிசி நிறையா இருக்கும். சென்னைக்கு இப்போனைக்கு வேறு சனிக்கிழமையா, சாரி வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமையா உங்களுக்கு வரிசை பஸ் இருக்குது சென்னைக்கு. நம்ம திருச்சி, சென்னை டு திருச்சி பஸ் ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான வீடியோ டேயில் கவர் பண்ணியிருக்கோம். சென்னையில் திருச்சி வரைக்கும் மதியானம் 1:30 எடுத்த வண்டி. இதெல்லாம் சொல்லணும்னா என்னென்னா, இந்த ஓல்டு வண்டி, ஏசியோடு வர வண்டி. ஆக்சுவலி நான் வந்து இந்த வண்டி சூஸ் பண்ணதே ஒரு ரீசன் தான், ஏசி தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி முன்னாடி சரி எல்லாமே வந்து நான் ஏசி ஆண்டுச்சு. ஒயிட் கலர் வண்டி ஏறணும்னு பார்த்தீங்கன்னா ஏசி அவ்வளோ கிடையாது. போக போக கூடும் நினச்சேன்னா, இந்த பஸ் என்ன சொன்னாங்கன்னா வெயில் ஆண்டுச்சு வண்டி, அதனால் வந்து இதாக இருக்குது, போக போக சரியாக இருந்தாங்க. பட் ஏசியை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு ஜில்னஸ் கூலிங் கிடையாது, எதிர்பார்க்க கூலிங் கிடைக்காது. ஒரு என்ன சொல்ல, ஒரு ஆவரேஜாக நார்மலாக ஒரு ஜில்னஸ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு சூப்பராக போனோம் இந்த வெயிலுக்கு. இந்த வெயிலுக்கு ஈடுகாத ஏசி தான் அது, கடுமையான வெயில் போகும். அதனால் வந்து இந்த ஏசி எனக்கு தெரிஞ்சு பத்தாதுன்னு நினைக்கிறேன். நைட்டு சூப்பராக இருக்கும், இந்த வண்டி சாயந்தரம் போனாலும் இயலி போனாலும் நல்லாயிருக்கும். டேயில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஏசி பத்தாது, அதனால் ஸோ நார்மலாக உள்ளது ஓகே. ஹெவியாக ஏசி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க செட் ஆகாது. ஜேர்னி பஸ் சொல்லணும்னா வந்து சூப்பரான வண்டி. திருச்சிக்கு வரதா கூட எங்கேயும் போகல, எக்ஸப்ட் விழுப்புரம், விழுப்புரம் மட்டும்தான் போனாங்க. பெரம்பலூர், திண்டிவனம், விழுந்தூர் போட்டை எங்கேயுமே போகல, லிமிடெட் ஸ்டாப் தான். வேப்பூர் மட்டும் இருந்தாங்க, அதோடு வேறு எங்கேயும் நிற்கலை. அருமையான ஜேர்னி. ஸோ டேயில் வர இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஜேர்னி வந்து ஒரு 6.5 மணி நேரம் இழுத்துட்டு போயிடும். அது எப்போவுமே ஒன்று தான், புதுசாக சொல்கிறதுக்குல. இன்னொன்று, இந்த வண்டி ஓல்டு வண்டினால ஸ்பீடு வந்து 70 தான். ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அரசன் அண்ணா வந்து 70 வரை ரீச் பண்ணார், டிரைவர் அண்ணா வந்து ஒரு 60-70-55 அந்த ரேஞ்சிலே அவங்க தான் பண்ணார். அதனால் வேகம் மாறுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீடும் வந்து நீங்கள் டயத்துக்கு போகிறது கஷ்டம். ஸோ வந்தாச்சு, இறங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் உட்காந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்கன்னா பஸ் விட்டு இறங்கி திருச்சியில் பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம் நானும் ஒய்ஃபும். பாருங்களேன், ஹோட்டலில் நான் எப்போவுமே இங்கே சாப்பிடுவேன், ஒரு டீசெண்டாக இருக்கும், நீட்டாக வச்சுருப்பாங்க. நீங்கள் வெளியில் போனால் கிடைக்கும் அது, பட் அது ஈஸி கிடையாது. பக்கத்தில் நான் உள்ளே வந்து சாப்பிட்டு அப்படியே பஸ் போகிறதுக்கு இருக்கோம். ஸோ சப்பாத்தியாக மிஸ்ஸஸ் வந்து வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிட்டு நம்ம ஊரை பக்கம் கிளம்பிடலாம், ஊரணி கிளம்ப போகிறோம். ஸோ ஊருக்கு போகிறதா ட்ராவல் டி வராது, இதை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். இதை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ் ஆச்சுன்னா யூஸ் தேவைன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.